இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தா நான் வேற ரெண்டு முறை சொல்லி ஹைப் ஏத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். 24 hour challenge. சோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். சோ சுத்தி முத்தி பாருங்க, எதுவுமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 24 hour challenge பண்ண போறோம். ஸோ இடமும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் போடணும். ஸோ டென்ட் போட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சோலார் பேனலை வச்சு நம்மளோட டென்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டென்ட் மட்டும் போட்டுருக்க போகிறதில்ல, நம்ம பவர் சப்ளை முத கொண்டு இதுலேருந்து எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சாப்பாடு மட்டும் நம்ம இங்கேருந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாசக்கணக்கில் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் போய் பார்ப்போம். இந்த டென்ட்டை தான் நம்ம ஏற்கனவே வாங்கி அன்பாக்ஸ் வர பண்ணி காமிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம டென்ட் போட போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்குது, வெயிலும் இருக்குது, நிழலும் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். அப்போ போய் நான் டென்ட் போட்டு வந்துடுறேன். போட்டுட்டுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோலார் பேனலை வந்து செட் பண்ணணும். ஸோ எதுக்கு அப்படின்னா டென்ட்டு வீடு எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லையா. ஸோ நம்ம கடன் வாங்கி ஒயர்லாம் எடுக்க முடியாது. ஸோ சோலார் பேனல் தேவை. ஸோ சோலார் பேனல் செட் பண்ணிட்டு உள்ள ஒரு இன்வெர்டர் வரை வைக்க போகிறோம். ஏன்னா வந்து சோலார் பேனல் நைட் பகலில் மட்டும் தான் கிடைக்கும், நைட்டு கிடையாது இல்லையா. ஸோ அதையும் செட் பண்ணிவிட்டு நிறையா விஷயம் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இப்பயே சொல்கிறேன், போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம சோலார் பேனலை செட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வெயில் நல்லாவே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். ஓகே இருக்கடா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டென்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். டென்ட்டுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி கிழிஞ்சுன்னு யாருக்காக தெரிஞ்சுனா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுடுங்க. ஸோ இது வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எடுக்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பவர் பேக்கை போட்டு தராமல் இதில் வந்து நம்ம சோலார் பேனலை வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேன் போட்டுக்கலாம், பவர் பேங்க் சார்ஜ் போடலாம், நிறைய விஷயம் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து உள்ளே போட்டு சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இது உள்ளே போட்டதுக்கப்புறம் சார்ஜ் ஆகுதான்றதை பார்ப்போம். சோலார் சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் ஆகுது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நைட்டும் சரி பகலும் சரி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் ப்ராப்ளம் வராது. ஸோ இதை நம்ம இங்கே வச்சுட்டு அடுத்து நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம நைட்டு தான் நம்ம பவர் தேவைப்படும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒன்று சில வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேட்டி எடுக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு மீன் தூணில் எடுத்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ அடுத்த பிளான். ஓகேவா, போயிடலாமா? ரெண்டு பூட்டியாச்சா? பூட்டியாச்சு. ஸோ இங்கேயாவது ஒயர் மட்டும்தான் போகுது சோலார் பேனலுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் லவ் வந்து இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக இருக்க போகிறோம், போலீஸ் எதுவும் வராத வரைக்கும் அந்த இடத்துல வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு கூட. இப்போ போய் நம்ம போய் சுற்றி முற்றி பாருங்கள், சுற்றி தண்ணி நல்லா இருக்கா, இப்போ மீன் பிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே போகலாமா? ஓகே, இதில் வந்து தூண்டில் ஃபஸ்ட் நம்ம தேடி எடுத்துப்போம். அங்கே போய் எடுத்துப்போம். இல்லை இங்கே தேடிட்டே போவோம். சரி ஓகே, சரி வரோம். எஸ் நம்மளுக்கு வந்து கயிறு கிடச்சிருச்சு. ஸோ கயிறும் தூண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ரெடியாகவே இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம போட்டு மீன் பிடிக்க போகிறோம். யார் பிடிக்கிற, நீ பிடிக்கிறா நான் பிடிக்கட்டுமா? ரெண்டு பேருமே பிடிப்போம். சரி பிடிப்போம். புழு வேணுமே, புழு தேடிட்டு வரட்டுமா? சரி ஓகே. இப்போ புழு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நான் தேட போகிறேன். நம்ம எதாவது கல் கீழே அந்தமாதிரி இடத்துல எடுத்து பார்த்தா மண் புழு இருக்கும். ஓகே, நம்ம அதை தேடிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் போகிற இடத்துக்கு மீட் பண்ணுவோம். தூண்டிலும் ரெடி பண்ணியாச்சு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கடந்த ஒரு மரக்கட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு கல், நூல் முதற்கொண்டு இருக்குது. புழுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம விட்டுட்டு அந்த இடத்துல போய் மீன் பிடிச்சி பார்ப்போம். மீன் மாட்டுதா இல்லையா அப்படின்றது தெரியல. இனி கடவுள் புண்ணியத்தில் எதுவும் மாட்டுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது உள்ளே விட்டுருவோம். ஐய் புகழ, மீன் மாட்டுமா? மாட்டணும். மாட்டலண்ணா? மாட்டு வைப்போம். ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறோம். கேமரா நாவளுதான் அவளை பரவாயில்ல. நல்லாவே நீட்டு வருது. ரெடி? அங்கே போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுதா? அதோ இருக்கு, கிடைக்குதா? கிடைக்குதா? சின்ன மீன் அதெல்லாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் அட்டம்ப்ட். நம்ம அழகாக கடையிலே போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு தூண்டில், நம்ம செஞ்ச தூண்டில் சரியாக வரல. எனவே இது சர்வைவல் அப்படின்றப்ப நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்யணும். எனவே இப்போ அதை பிடிச்சி பார்ப்போம்னா அதுன்ட்டு ஒரு மீனாவது பிடிச்சுன்னு வச்சுக்கேன், ஒப்பே தெரியலாம். எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் வேணாம், அதை விடுங்க. நம்ம சோலார் பேனல் சார்ஜ் போட்டோம்ல. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நவுந்தே போயிடுச்சு. இவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் வந்து ஓரளவாக சார்ஜ் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஸ்டில் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ தெரியும் நினைக்கிறேன், லைட்டு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசனாக வந்து நம்ம லூம் சோலார் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு இந்தியாவிலே வந்து நம்பர் 1 பெஸ்ட் பிராண்டு. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து லூம் சோலார் வச்சு வீடியோ கூட போட்டிருக்கோம், 180 வாட்ஸ். அதுக்கு வந்து
25 வருஷம் வாரண்டி. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட்ஸ். ஏன்னா கேம்புக்கு வந்து இது போதும். ஸோ இந்த 10 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே 5 வருஷம் வாரண்டி தராங்க. எனவே இது உங்களுக்கு வேணும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கே லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபோன் சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜும் குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சார்ஜை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இது வந்து இதில் ஆனில் இருக்குது. இப்போ நான் இன்வெர்டர் என்ன பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இந்த பிளக் பாயிண்ட்டையும் இந்த பிளக் பாயிண்ட்டையும் நம்ம ஆன் பண்ணிப்போம். ஸோ இது லைட்டு இப்போ நான் போட போகிறேன், சார்ஜ் ஏறுதா இல்லையான்றதை நீங்களே பாருங்கள். எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து இது 18 வாட்ஸு. ஸோ சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு குக் வித் கோமாளி பார்க்க போகிறேன். வேறு லெவல் ஷோங்க. என்னதான் நம்ம மனசு நிறைஞ்சாலும் வயிறுன்னு ஒன்று இருக்குது, அது சத்தம் போடுது, பசி எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒரு படமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போகிறோம். ஸோ சமைக்க போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டா அட்டை வச்சு தான் சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 முட்டை இருக்குது. ஸோ இந்த முட்டையை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா அட்டை வச்சு சமைக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்றது தெரியல. எனவே நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஃபோக்கஸில் வரும். ஸோ ஃபைனலாக நம்ம முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஊறப்பட்ட வேலை கொடுத்துருச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து விளாகில் போட்டு விட்றேன். ஏன்னா இதிலே போட்டால் ரொம்ப வீடியோ லென்த்து போயிடும். ஸோ இது வரைக்குமே எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. நைட்டு வேறு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடி, 3, 2, 1. ப்ரெஷர் குக்கர்லேருந்து நல்லா வர்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகே, சுடுதுறாங்களா? எஸ் நம்ம முட்டை உள்ள இருக்கு, எடுத்துருவோம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா கேக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம உள்ளே லிக்யூடாக தானே போட்டோம். வாவ், எஸ் நம்ம ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்றத வந்து நான் உங்கள்கிட்ட ஷார்ட் லைட்டாக சொல்லி காட்டுறேன். ஓகே, செம்ம பசிங்க, சளி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு ஷார்ட்டு பார்த்தோம். வேற லெவலாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் அந்த முட்டை வந்து நல்லா இல்லை, பசி மயக்கத்தில் ஏதோ உளறிட்டேன்னு நினைக்கிறேன். எனவே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஆஹா, பசி, காலிலேருந்து பசி. நான் என்ன பிளான் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆம்லேட், ஒரு 4 முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடிச்சுட்டு வந்துடலாம். சரி, பசியோடய கடப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். மீன் பிடிச்சா மீன் பிடிச்சிட்டு வரலான்னு பார்த்தோம். மீன் தான் பிடிக்க முடியல, அது எஸ்பி ஃபோக்ஸில் வரும் பாருங்கள், அது ஒரு ரகலை போச்சு. எனிவே, ஸோ நம்ம இன்வெர்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு, அதாவது வந்து இறங்கி போயிடுச்சு நல்லா. சன்ரைஸ் இல்லை, சாரி, சன் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் பேனல் எடுத்து உள்ள வைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஃபயர் போடுவோம். அண்டு ஒன்றும் என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும் அதையும் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி இருட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஸோ எங்கள் டென்ட்டை தாண்டி இங்கே இருக்கிறது எதுவுமே எங்கே கணக்கே தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெர்ட்டரை வச்சு வேலையை காட்ட போகிறோம். ஸோ இன்வெர்ட்டரில் இருக்க பவர் லைட் வந்து எவ்வளோ பவராக இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்வெர்ட்டரை வச்சு சிஎஃப்எல் முதற்கொண்டு, அதாவது எல்இடி முதற்கொண்டு எரி வைக்க முடியும், அது எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்ம க்ளோ ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டில் நம்ம செட் பண்ணி பார்த்தோம், அதெல்லாமே பிளாக்ல வரும், இதை விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுவோம். ஸோ இதோட இதுலேருந்து வர லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு சிஎஃப்எல் போட்டு வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎஃப்எல் வந்து, ஸோ இதுலேருந்து வர வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெர்ட்டரை வச்சு நம்ம எரிய வைக்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போமா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பாருங்கள், அழகாக ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப் எரிய வைக்கிறோம். ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கொடுத்தது வந்து லூம் சோலார் தான், வேறு லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கேம் ஃபயர் போட போகிறோம். ஸோ அதையும் போட்டுருவோம். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டும் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலாக செட்டப்பில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன வந்து கொஞ்சம் கேம் ஃபயர் கொடுத்துனா அந்த இடத்துல நல்லாயிருக்கும். சார், ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிராக இருக்குது. கேம் ஃபயர் போட்டுகிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அது மட்டும் பண்ணிடுவோம். ஓகேவா, பார்த்து வச்சுக்கிடுமா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் இங்கே தங்க போகிறோம், அது முடியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த டைம் நைட் வந்து போலீஸ் வந்து இது பண்ணுவாங்க, சொல்லி வயமுள்ள கரெக்டாக வந்து போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ வந்து வந்து எங்களை பான் பண்ணாங்க, ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வீடியோன்னு சொன்னோம், ஒத்துக்கல. ஸோ ப்ரூஃப்லாம் காமிச்சு ஒரு மாதிரி தலைவலி வந்துருச்சு. ஸோ எனிவே நாங்கள் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியாது, ஏன்னு உங்களுக்கே தெரியும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சில குறைகள்லாம் இருக்கும், ஏன்னா வந்து நாங்கள் இந்த மாதிரி அட்டம் ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணுறோம். அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பிட்டு இருந்தோம். இதில் வராத பாதி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளாகாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு விளாக் இதுவே விளாக் மாதிரி தான் இருக்குது. எனவே அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த வீடியோ இன்னொரு இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும்.
எனவே அந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா லூம் சோலார். உங்க வீட்டில் நீங்க சோலார் போடணும், உங்க ஆஃபீஸில் சோலார் போடணும், அப்படி நிறைய விஷயம் இருந்ததுன்னா கீழே லிங்க் இருக்கு. ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கலாம், நிறைய ஆஃபர் இருக்கு, சூப்பரான பெஸ்ட் குவாலிட்டி சோலார் பேனல்ஸ்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேன். வீடியோ முடிச்சிக்கலாம்.